உள்ள வந்துன்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், சும்மா வேற லெவல்ல அட்டகாசமா வச்சிருக்காங்க. இது தவிர்த்தும் உள்ள வந்து இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், இவங்க சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க, அவ்வளவு அற்புதமா இருக்குது. இங்க வர குழந்தைங்க சரி பெரியவங்களும் சரி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் போட்டோஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்களே பார்த்தாலும் தெரியாங்க பாருங்க, அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து போட்டோஸ் தான் போயிட்டு இருக்கு. அவ்வளோ அற்புதமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அது வாசமா இருக்குது அந்த பேக்மேனு. இதெல்லாம் எவ்வளோ ப்ரைஸு? 100 ரூபாய் தான். ஓ, உண்மையில 100 ரூபாய் தானேப்பா, வேற லெவலுப்பா. அட்டகாசமா இருக்குது பாருங்க, செம்மையா இருக்கு. எல்லாமே கிட்ஸுக்கு தகுந்த, அது கிட்ஸ் மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்கும் இருக்குது. உண்மையிலே வேற லெவல்ல இருக்குது. ரெண்டு எடுத்தா 150 தானா? இங்க பாருங்க கிட்ஸ் போடுறது 150. ரெண்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ் நான் தரேன். 100 ருபீஸ் தானே, 100 ருபீஸ்லயே தரேன்றாராம். ஷாலு வந்தீங்கன்னா மறக்காம வந்து எடுத்துங்க காய்ஸ். எல்லா கலரும் இருக்குதான். அழடா அழடா அழடா, பிங்க் வேணுமா பிங்க் இருக்கு, ப்ளூ வேணுமா ப்ளூ இருக்கு, அப்புறம் என்ன வேணும், ஆஷ் வேணுமா ஆஷ் இருக்கு, கிரீன் வேணுமா கிரீன் இருக்கு, ரெட் வேணுமா ரெட் இருக்கு. அழடா இங்க பாருங்க, 200 3 பீஸ் 500 காட்டன் பிளாஜோ பேண்ட். ஓ, 3 பீஸ் 500. ஆ, 140 ரூபா தானா இதுல ப்ரைஸ். சும்மா சூப்பரா இருக்கு பாருங்களேன். இங்க பாருங்களேன், இப்படி வச்சுனா கூட நம்ம வெளில எத்தனை போனா கூட பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷன் பண்ற மாதிரி இருக்கு. அப்படி வச்சுனா அப்படி முகம் பார்த்துக்கலாம். எவ்வளவு பாத்தீங்களா, இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, இவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. இதோட பிரைஸ் ஒண்ணு இல்லைங்க, 50 ரூபா தானா, வேற லெவல்ல இருக்கு பாருங்க. கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா இந்த ஷாப்ல வந்து வாங்கிட்டு போங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. சொல்ற ரொம்ப அட்டகாசமா இருக்கு, சும்மா தெரிக்க விட்டாங்க. சுற்றுலா பொருள் காட்சி போட்டிருக்காங்க. உள்ள வந்து என்ன வேலு இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? உள்ள வந்து பல விஷயங்கள் இருக்குங்க. இப்ப நம்ம ஃபாரின் போறோம்னு வச்சுங்களேன், நம்ம அந்த ஃபாரின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து செட்ட போட்டு வச்சிருக்காங்க. நம்ம அதையும் உள்ள போய் சுத்தி பார்க்க போறோம். அதை தவிர்த்து உள்ள வந்து ஃபுட் கோர்ட் இருக்கு, அப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான ட்ரிங்க்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட டிக்கெட் பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 100 ருபீஸ் தான். 5 வயசு இருக்க குழந்தைகளுக்கு மட்டும் அது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ தான். 5 வயசு குழந்தைகளுக்கு மேல மட்டும்தான் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். மற்றபடி வேற எதுவும் இல்ல. நான் இன்னும் உள்ளே போலங்க, என்றதான் நிக்கிறேன். பட் எனக்கு என்ன தெரியல, ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு, ஆச்சரியமா இருக்குது. உள்ள பாத்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் இருக்கு, மீன் இருக்கு, உள்ள வந்து ஃபுட் கோர்ட் இருக்கு, அப்புறம் வந்து ராட்டன் இருக்கு, இந்த நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. நம்ம உள்ள போய் பார்க்க போறோம், வாங்க உள்ள போலாம். ஓகே காய்ஸ், இங்க இவங்களோட பார்க்கிங் பைக் பிரைஸ் பாத்தீங்கன்னா பைக்கு வந்து 50 ரூபா, காருக்கு வந்து 100 ருபீஸ். அது தவிர்த்து இவங்க பாத்தீங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதியில இருந்து அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த ஈவெண்ட் இங்க நடக்குது. மறப்பாம வாங்க, உங்க ஃபேமிலியோட வாங்க, ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணுங்க. உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க உள்ள போய் பார்ப்போம். செம்மையா இருக்குப்பா, கிட்ட போய் பார்க்கும் போது ஒரு பெரிய உருவம் வந்து நம்மள எதுவும் அட்டாக் பண்ற மாதிரி ஃபீல் வருது. அங்க வர ஓய்யோ, வேற லெவல்ல இருக்கு. நம்ம தீவு திடலுக்கு வந்தனவே பாத்தீங்கன்னா நிறைய ஷாப்பிங் இருக்கு. ஆனா பட் இந்த ஷாப்பிங் பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷன் பண்ற மாதிரி இருக்கு. ஏன் வேலும் அப்படின்னு கேட்டீங்களா, இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா கண்ணாடி இருக்கு, அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா வாட்ச் வேற இருக்கா. இங்க பாருங்க கிட்ஸுக்கு தகுந்த வாட்ச் எல்லாம் இருக்கு. உண்மையில எல்லாமே வந்து கம்மி பிரைஸ் தான், வேற லெவல்ல இருக்கு. இங்க பாருங்களேன், பிங்க் எல்லோ டோரா பூஜி போட்டது, இன்னும் ஏகப்பட்ட இருக்கு வாட்சி. ஸ்பைடர் மேன் வேற இருக்கா போல. ஆமா, அட்டகாசமா இருக்கு அந்த பேக் மேனு. இதெல்லாம் எவ்வளவு பிரைஸு? 100 ரூபாய் தான். ஓ, உண்மையில 100 ரூபாய் தானேப்பா, வேற லெவலுப்பா. அட்டகாசமா இருக்குது பாருங்க, செம்மையா இருக்கு. எல்லாமே கிட்ஸுக்கு தகுந்த, அது கிட்ஸ் மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்கும் இருக்குது. உண்மையிலே வேற லெவல்ல இருக்குது. எல்லாம் பிரைஸுமே வந்து ரொம்ப கம்மி தான், 100 ருபீஸ் தான். கைஸ், உண்மையிலே பாத்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமா இருக்குது. நீங்க வந்தீங்கன்னா ஷாப்பிங் வந்தீங்கன்னா இவங்க கடையை சூஸ் பண்ணுங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் தானா. நம்ம குழந்தைங்கலாம் சும்மா வேற லெவலில் இருக்கும். இதே மாதிரி நிறைய ஷாப்பிங் உள்ள இருக்குது, நம்ம அதையும் உள்ள போய் பார்க்க போறோம். வாங்க வீடு பார்த்தீங்களா காய்ஸ், நம்ம வந்து உள்ள வந்தேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப் இருக்கு. நம்ம இப்போ ஒரு வாட்ச் ஷாப் மாதிரி பார்த்தோம்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வித்துருந்தாங்க. 10 ரூபா முதல் 500 ரூபா வரைக்கும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு துணி ஷாப் இருக்கு, அதனால கேர்ள்ஸுக்கு இருக்கு பாய்ஸும் இருக்குது. பிரைஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து கேர்ள்ஸ் தான் போடுறது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 தான். இங்கே பாருங்கள், 200 தான் இதோட ப்ரைஸு. இங்கே நல்லா தாங்க இருக்குது, கலர்லாம் நல்லா ஸ்டைலாக இருக்குது. இங்க பாருங்க, இது அட்டகாசமா இருக்குது பாருங்க. ஓ, இங்க பாருங்க, இதுவும் வந்து சும்மா அட்டகாசமா இருக்குது பாருங்களேன்.
நம்ம பாய்ஸுக்கு டிஷர்ட் பார்த்தீங்களா, எல்லாமே 150 தான். இங்கே பாருங்க 150 தான். இங்கே பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க, பின்னாடி பாருங்க வேற லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம தீவுத்திடலில் வந்தாலே போதுங்க, சும்மா எல்லா விஷயங்களும் உள்ளே இருக்குது, வேற லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்க. பிளைனா அந்த எவ்வளவு செம்மையா இருக்கு பாருங்க. இதனால இதோட பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 150 ருபீஸ் தான். நம்ம தீவுத்திரில வந்தீங்கன்னா ஒரு மூணாவது ஷாப்பு தான் இவங்களோட ஷாப்பு. பாத்தீங்கன்னா வந்து இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கு பிரைஸும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 150 தான். அப்ப லேடிஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து 200-150 வரைக்கும் இருக்குது. மறக்காம வந்தீங்கன்னா அந்த ஷாப்பை வந்து கொஞ்சம் பாத்துங்க, வந்து எடுங்க, நல்லா இருக்கும் பாருங்க. அட்டகாசமா இருக்கு. 200 சூப்பர் 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 சூப்பர். ஒன்னு மட்டும் இருக்கும் நம்ம ஸ்போர்ட்ஸ்ல வர இருக்குமா விளையாட வர போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராக்கே இருக்குது. ட்ராக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 தான். வரல சூப்பர். இவ்வளோ கம்மியாக இருக்கு. கேப்ரி ஓ 150 ஓன்லி. 150 தான். அடடா அடடா அடடா. எல்லாமே சர்ச்சிட்டு வரோம். எல்லா கம்பெனி ஐட்டம் நல்ல குவாலிட்டி ஐட்டம். ஓ ஆமா, இல்ல இல்ல நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு. ஆமா இங்க பாருங்க நல்ல குவாலிட்டியாவே இருக்கு. டீஷர்ட் பாருங்க 150 ரூபீஸ் தானா? 150 தான். டீஷர்ட்டும் 150 தான். பரவாயில்ல இங்க பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, அட்டகாசமா இருக்குது. அதே மாதிரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு வெரைட்டில வச்சிருக்காங்க டிசைன் மாடல்ல. ஆனா நீங்க வந்தீங்கன்னா வந்து எடுத்துக்கலாம். ஒரு மூணு மாடல்ல இருக்குங்க குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி. ஆனா 150 சூப்பர் ஜி. 150 ஒர்த்து தான். சூப்பர். 150ல வந்து ஷால் வேற இருக்கு. வந்து பாக்குற எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம் பாருங்க. அட்டகாசமா இருக்கு பாருங்க. ஷால் 150 ஓ 2 எடுத்தா 100 பரவாயில்ல பாருங்க. 150 ரெண்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபீஸ் நான் தரேன்றீங்க. 100 ரூபீஸ் தானே, 100 ரூபீஸ்ல தரேன்றாராம் ஷாலே. வந்தீங்கன்னா மறக்காம வந்து எடுத்துங்க காய்ஸ். எல்லா கலரும் இருக்குதான். அழடா அழடா அழடா. பிங்க் வேணுமா பிங்க் இருக்கு, ப்ளூ வேணுமா ப்ளூ இருக்கு, அப்புறம் என்ன வேணும், ஆஷ் வேணுமா ஆஷ் இருக்கு, கிரீன் வேணுமா கிரீன் இருக்கு, ரெட் வேணுமா ரெட் இருக்கு. அழடா இங்க பாருங்க வேற லெவல்ல இருக்கு. வந்தீங்கன்னா வந்து இங்க வந்து பாருங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்க. அட்டகாசமா இருக்குது ட்ரெஸ் எல்லாம். நாங்க நம்ம அடுத்து அப்படியே போவோம். இதுனாஜி only 200 200 3 piece 500 cotton palazzo pant. ஓ 3 piece 500 துணி எடுத்தீங்கன்னா 500 ரூபாயா. அட்டகாசமா இருக்கு பாருங்க. இவங்களோட ஷாப் பாத்துங்க, வந்தீங்கன்னா கண்டிப்பா தீவு தெருல வந்தீங்கன்னா இவங்க ஷாப்பை வந்து விசிட் பண்ணிட்டு போங்க காய்ஸ். இது பாத்தீங்கன்னா 3 piece வந்து 500 ரூபாயா. அட்டகாசமா இருக்கு பாருங்க. இங்க பாத்தீங்களா இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருந்தது. எனக்கு உள்ளே வந்துட்டு இதை பார்த்து என்னடா ஒரே பக் பக்ஸாக இருக்குன்னு பார்த்தேன். ஏதோ மொபைல் சார்ஜர் போடுறதுன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அது இல்லை. உள்ளே பார்த்தீங்கன்னா மிரர் இருக்குது. மிரர் ஏறும் ப்ரோ. ஓ பார்த்தீங்களா 140 ரூபா தான் இதில் ப்ரைஸு. சும்மா சூப்பராக இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்களேன் இப்படி வச்சுனா கூட நம்ம வெளில எத்தனை போனால் கூட பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி வச்சு நான் முகம் பார்த்துக்கலாம், முகம் பார்த்துலாம் செல்ஃபி கூட எடுத்துக்கலாம் மக்களே. நீங்க உள்ள வந்தீங்கன்னா உள்ள வேற லெவல்ல இருக்கு. நான் உண்மையிலே இதை எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்ட்டு. எனக்கு உள்ள பாத்தீங்கன்னா அந்த மிரர் எடுத்த பாருங்க, அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இல்லாத இங்க விலைலாம் வந்து ஒரு ஒரு ரேட்டு ஒரு ஒரு பிரைஸ்ல தான் இருக்கு. மத்தபடி வேற எதுவும் இல்லைங்க. ரொம்ப எல்லாமே ரொம்ப கம்மியான பிரைஸ் தான். இங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களா எல்லாத்துலயுமே வந்து அவங்க பிரைஸும் போட்டிருக்காங்க. நம்ம வந்து அவங்க கிட்ட யார்கிட்டயும் கேட்கவே தேவையில்ல, எடுத்துன்னு போயினே இருக்க வேண்டியதுதான்.
பக்கம் வந்தனுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, ரொம்ப அட்ராக்ஷன் பண்ற மாதிரி இருந்துச்சு. என்ன வேலு அப்படின்னு கேக்குறீங்களா, எனக்கு அந்த மிரர் பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி. அது தவிர்த்து உள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, டட்டன் 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 டட்டன், இவ்வளவு பாத்தீங்களா, இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, இவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. இதோட பிரைஸ் ஒண்ணு இல்லைங்க, 50 ரூபா தானா, வேற லெவல்ல இருக்கு பாருங்க. கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா இந்த ஷாப்ல வந்து வாங்கிட்டு போங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு பாத்தீங்களா. இனிமே நிறைய இருக்குது, பட் இவங்களோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 50 ரூபா தானா. அதே மாதிரி இங்க எல்லா இடத்துலயுமே வந்து அவங்க பிரைஸ் வந்து வச்சிருப்பாங்க. எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடைக்காரங்கிட்ட கேட்கவே தேவையில்லைங்க, ஷாப் கிட்ட நம்ம வந்துன்னா அது 50 ரூபானா அதை எடுத்துன்னு போயின்னு இருக்கலாம்ல ப்ரோ. சரி வேலு, என்ன நீ வந்தனும் 50 ரூபா அவ்வளவு ரேட்டுக்கு போறியே, கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு சொல்றீங்களா? இருக்குங்க கம்மியான ரேட்டுக்கும், இங்க வாங்க. இங்க பாத்தீங்களா எந்த பொருள் எடுத்தாலும் வந்து 10 ரூபா தான், இந்த சைட்ல இருக்கிறது வந்து 20 ரூபா தானா. பாத்துங்க நம்ம மருதாணி கூட இங்க வந்து 10 ரூபான்னு போடுறாங்க. அதே மாதிரி நம்ம கிட்ஸ் குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. அப்புறம் பேண்டு ஏதாவது இங்க பாருங்க, கிளிப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள இருக்குங்க. இங்க பாருங்க இது செம்மையா இருக்கு பாருங்களேன், இங்க பாருங்களேன் பாப்பாக்கெல்லாம் மாட்டினா சும்மா வேற லெவல்ல இருக்கும், அட்டகாசமா இருக்குதுங்க. இங்க பாருங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 10 ரூபா தானா, உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஸ்டிக்கர் போட்டுதான் இருக்கு, உண்மையிலே வந்து எல்லாம் வைக்கிற பொட்டுமே வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கு, சும்மா அட்டகாசமா இருக்கு பாருங்க, தெரிக்க விட்டுருக்காங்க, சும்மா வேற லெவல்ல இருக்கு பாத்தீங்களா. கைஸ் இங்க பாருங்களேன், இது வந்து இந்த பின்னாடி மாட்டுவாங்கல்ல முடிக்கு, அது கிட்ஸுக்கு நினைக்கிறேன், சும்மா வேற லெவல்ல இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு, பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க கலர் கலரா இருக்கு பாருங்க, கிளிப்பு, இது பேர் வந்து கிளிப்பு, எல்லாமே வந்து கலர் கலரா இருக்கு, உண்மையிலே அட்டகாசமா இருக்கு. இங்க பாருங்க பட்டர்ஃபிளை வேற இருக்கு, இங்க பாருங்க பட்டர்ஃபிளை கிளிப்பு பாத்துறீங்களா கைஸ், இங்க பாருங்க பட்டர்ஃபிளை, பட்டர்ஃபிளை இருக்கு, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இங்க பாருங்க இது வந்து கிளிப்பு இருக்கு, கிளிப்பு இவ்வளவு வெரைட்டில இருக்குன்னா எனக்கு என்ன ஆச்சரியமா ஆகுது. இங்க பாருங்களேன் இதுவும் இன்னொரு பட்டர்ஃபிளை, என்னங்க இது பாருங்க ஜி, என்ன ஜி இவ்வளவு வெரைட்டில இருக்கு கிளிப்பு, வேற லெவல்ல இருக்கு பாருங்க. இங்க பாருங்க கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஷாப் வந்து நிறைய ஷாப் இங்க இருக்கு, அப்புறம் நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. நம்ம உள்ளே போல என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா நிறைய ஷாப் இருக்கா, ஒரு ஷாப்ல வந்து என்ன பாத்தீங்கன்னா பார்க்கும் போது ரொம்ப அட்ராக்ஷன் பண்ற மாதிரி இருக்கு, ட்ரெஸ் கடை பாத்திருப்பீங்க. அடுத்து இந்த ஷாப் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் வந்து இங்க பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அவ்வளவு அட்டகாசமா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, விஷயங்கள் உள்ள இருக்கு, நம்ம அதான் பார்க்க போறோம், வாங்க உள்ள போய் பார்ப்போம். அழடா அழடா குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி ரெடியா ரெடி பண்ணி வச்சிருக்காங்கல்ல பாத்தீங்களா, பேய் வீடு இருக்கு, இது உள்ள போதுன்னா வந்து பேய் இருக்குமா, நம்ம பேயினால நம்ம கொஞ்சம் பயம், அது உள்ள போக தேவையில்ல, அந்த பக்கம் திருப்பி விடுறது அங்க பாருங்க ஜி, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சும்மா கிட்ஸுக்குலாம் வந்து சும்மா வேற லெவல்ல இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம மலேசியா வந்திருக்கோம் வேலு, என்ன வேலு சென்னை தீவு திடல்னா இப்ப நம்ம மலேசியா போயிட்டு அப்படின்றீங்களா, ஆனா ஆமாங்க மலேசியால இருக்க செட்டே கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க, சும்மா அட்டகாசமா இருக்குது, அங்க பாருங்க சும்மா வேற லெவல்ல இருக்குது. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இது நான் சாப்பிடல, என்னோட கேமராமேன் தான் சாப்பிட போறாப்புல, இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 50 ரூபா தானா, லெமன் சோடா கேட்டேன், எனக்கு காஃபி தான் பிடிக்கும், ஏன்னா கிளைமேட் ஏற்ற மாதிரி நான் சாப்பிடுவேன். கைஸ் நாங்க பாத்தீங்கன்னா புதன்கிழமை வந்து வந்திருக்கோம், பட் புதன்கிழமையே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோவிட் தான் இருக்கு, ஆனா பட்டுங்க சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா இன்னும் கூட்டம் வேற லெவல்ல இருக்கும், அட்டகாசமா இருக்கும். பட் நாங்க வந்து இப்பதான் வந்தோமா, அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இடத்துல வந்து சில இடத்துல ஸ்டால் ஓப்பன் பண்ணல, இப்பதான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அதனாலதான். பட் வேற எதுவும் இல்ல, இன்னும் நான் உள்ளே போலங்க, ஏன்னா இவ்வளவு நேரம் சுத்திட்டு வந்தோமா அதே கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. சரி அப்படியே வந்து கொஞ்சம் நம்ம கேமரா லெமன் சோடா கேட்ட பிறகு நம்மளுக்கு காஃபி தான் ரொம்ப பிடிக்கும், அடுத்து காஃபி சாப்பிட போயிடலாம் வாங்க கைஸ். இங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து மார்னிங் எல்லாம் ஓபன் பண்றது இல்ல கைஸ், இவங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு வந்தீங்கன்னா ஈவினிங் 3 to 10 மணி வரைக்குமே ஓபன்ல தான் இருக்கும், அதெல்லாம் அந்த டைம் வாங்க உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். மார்னிங் வந்துடாதீங்க, மார்னிங் வந்து இங்க க்ளோஸ்ல தான் இருக்கும் தீவு தடையில, அதனால ஈவினிங் வாங்க 3 மணிக்கு வாங்க, 3 to 10 மணி வரைக்கும் இங்க ஓபன்ல தான் இருக்கும். அதே மாதிரி உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அட்டகாசமான விஷயம் இருக்குது. வேலு நீ ஏதோ அந்த டவர் சொன்னீங்க, அது என்னப்பா காட்டுப்பா அப்படின்னு போது எனக்கு தெரியுது புரியுது, பட் நம்ம போற வழியிலே இவ்வளவு ஷாப் இருக்கா ப்ரோ, நான் இங்க வாங்க போறோம், ஏன்னா எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு பாக்கணும்னு தோணுச்சு, அதனால அது வந்துட்டேன். நம்ம வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு அது உள்ள போய் சுத்தி பாத்துட்டு வாங்க. காஃபி வந்து 30 ரூபா, பட் மாப்பா எழுதி இருக்கு வாழ செல்லாம். காஃபி வந்து உண்மையிலே சூப்பரா இருக்கு, அட்டகாசமா இருக்கு. வா உள்ள போனமே சும்மா வேற லெவல்ல இருக்குதுங்க, அட்டகாசமா இருக்குதுங்க, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குதா, அடேங்கப்பா என்ன ஐட்டு.
காய்ஸ் உண்மையிலே சொல்றேன், இவங்க லைட்டிங் ஒர்க்லாம் சும்மா வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. இவங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது பழைய மூவில எல்லாம் வரும் பாருங்க, நம்ம பில்லா பில்லா அப்படின்னு தலை நேர்ந்து நிப்பாமல அந்த மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. உண்மையிலே ரொம்ப அட்டகாசமா இருந்தது காய்ஸ். அது இல்லாத இங்க வந்தவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உள்ளவே வந்து போட்டோஸ் தான் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா பக்கத்துல ஸ்னோ வேர்ல்டு வேற இருக்கா, அவங்க வேற சாங் வேற போட்டிருந்தாங்க. பட் என்னால அதான் பேச முடியல, ஆனா தனியா வந்து வீடியோல ஆடியோ எடுத்து நான் பேசிட்டு இருக்கேன். உண்மையிலே சொல்றேன், வேற லெவல்ல இருக்கு கைஸ். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அளவுக்கு அவங்க செட் ஒர்க் பண்ணிருப்பாங்கன்ட்டு. உண்மையிலே சொல்றேன், இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே சும்மா சூப்பரா இருக்கு, அட்டகாசம். அதை முடிச்சுட்டு நான் அப்படியே உள்ள வந்து பார்த்தா உலக அதிசயம் சொல்லுவாங்கல்ல, அந்த உலக அதிசயம் எல்லாத்தையுமே வந்து ஒரே இடத்துல வச்சிருந்தாங்க. சும்மா அட்டகாசமா இருந்தது. இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதை பாக்குறதுன்னு தெரியலங்க, அவ்வளவு பிரம்மாண்டமா ரெடி பண்ணியிருந்தாங்க. சும்மா வேற லெவல். நம்ம ஜீன்ஸ் படத்துல பாத்துருப்போல அந்த மூவில வந்து கிட்டத்தட்ட உலக அதிசயம்ல, அந்த உலக அதிசயமே உள்ளதா இருக்குது பாருங்க. அடடா அடடா அடடா, உண்மையிலே வந்து ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. உள்ள வந்துன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சும்மா வேற லெவல்ல அட்டகாசமா வச்சிருக்காங்க. இது தவிர்த்தும் உள்ள வந்து இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா உண்மையிலே சொல்றேன், இவங்க சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க, அவ்வளவு அற்புதமா இருக்குது. இங்க வர குழந்தைங்க சரி பெரியவங்களும் சரி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே போஸ்டர் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்களே பார்த்தாலும் தெரியாங்க பாருங்க, அந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து போட்டோஸ் தான் போயிட்டு இருக்கு. அவ்வளவு அற்புதமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதுவும் வந்து நம்ம பாத்தீங்கன்னா நம்ம தீவுத்தில 100 ரூபீஸ் கொடுத்து நம்ம உள்ள வந்தனையுமே ஷாப்பும் சரி எல்லாமே ரொம்ப கம்மி பிரைஸ்ல தான் இருக்கு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் மக்களுக்காக வச்சிருக்காங்க. ஃப்ரீயா தான் வந்து நம்ம போட்டோஸ் எடுத்துலாம் வீடியோஸ் எடுத்துலாம் எதுவும் பண்ணிக்கலாம் பொழுது அட்டகாசமா வச்சிருக்காங்க. சும்மா வேற லெவல்ல இருக்கு, செட்டப் இருக்கு பாத்தீங்களா. அமெரிக்கா இருக்கு, துபாய் இருக்கு, அப்புறம் பாரிஸ் டவர் இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியலங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கு. அதுவும் அதனால என்னோட இங்க வந்தீங்கன்னு வச்சுங்களேன், பெரியவங்க சரி குழந்தைகளும் சரி அவ்வளவு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து அவ்வளவு அற்புதமா இருக்கு. எல்லாரு கையிலும் வந்து போன் தான் இருக்குங்க. எல்லாருமே வந்து என்ன இங்க அங்கே ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம இந்த ஊருக்கு எல்லாம் போட ரொம்ப நாள் ஆசை இருக்கும். பட் இந்த இடத்துல வரும்போது ஓகே, நம்ம ஏதோ அந்த ஊருக்கே வந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு நெக்ஸ்ட் டைம் எங்க அம்மா அப்பா கூட்டிட்டு வர போறேன். கைஸ் இவங்க போட்டதுல இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் 3D மாரி தான் இருந்துச்சு, சும்மா சூப்பரா இருந்துச்சு. ஏதோ கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது, ஆனா அவ்வளவு அக்யூரட்டா பண்ணியிருந்தாங்க, வேற லெவல். உண்மையிலே வந்து அட்டகாசமா இருக்குது கைஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பாரிஸ் டவருக்கு தான் போக போறோம். அடுத்தது பக்கத்துல தான் இருக்குது, வாங்க அதே போய் பாத்துக்கலாம். கைஸ் உள்ள இருக்கிறதுல இது கொஞ்சம் பெரிய டவரா இருந்தது. அதான் என்ன டவருன்னு கேட்டா அப்பதான் சொன்னாங்க இது பாரிஸ் டவர் பா அப்படின்னாங்க. உண்மையிலேயே சொல்றேன், இது வேற லெவல்ல வச்சிருந்தாங்க. அதுவும் கீழே லைட்டிங் செட் பண்ணி மேலேயும் லைட்டிங் ரெடி பண்ணி மக்கள் வந்து பாக்கணும்னு சொல்லிட்டு அட்ராக்ஷனா இருக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு அற்புதமா ரெடி பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே வேற லெவல். எனக்கே வந்து இது சீக்கிரமா எடுக்கணும்னு தோணுச்சு. பட் அங்க வந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் போட்டோ ஷூட்லாம் வந்துருந்தாங்களா, அதனால எனக்கே வந்து கொஞ்ச நேரம் கழிச்சுதான் டைமே கழிச்சுதுங்க அந்த இடத்த போய் எடுக்கிறதுக்கு. ஏன்னா அவ்வளவு க்ரௌட் இருந்தாங்க அந்த இடத்துல. கைஸ் ரொம்ப அக்யூரட்டா ரெடி பண்ணியிருந்தாங்க, வேற சிங்கப்பூர் சலூன் அந்த படத்துல ஒரு சிங்கம், அந்த சிங்கத்தை வேற லெவல்ல இருக்கு பாருங்க, என்ன ஹைட்ல இருக்கு பாருங்க. அவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணி லைட்டிங் தாங்க வேற லெவல்ல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கைஸ் நம்ம அடுத்ததான் எங்க வந்திருக்கு பாத்தீங்கன்னா, இதுதாங்க லண்டன் பிரிட்ஜ். லண்டன் பிரிட்ஜ் எல்லாம் பாருங்க, சும்மா வேற லெவல்ல ரெடி பண்ணிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து அவ்வளவு தூரம் வரைக்கும் வந்து இந்த லண்டன் பிரிட்ஜ் வந்து போட்டிருக்காங்க. உண்மையிலேயே வேற லெவல். இங்க நிறைய மூவி எல்லாம் வந்திருக்கு பாருங்க, லண்டன் பிரிட்ஜ் ஃபாலிங் டவுனு, லண்டன் பிரிட்ஜ் ஃபாலிங் அந்த மாதிரி மூவிலாம் வரும். இந்த லண்டன் பிரிட்ஜ் சும்மா வேற லெவல்ல இருக்கு பாருங்க, அல்டிமேட்டா இருக்கு. இது என்ன சொல்றதே தெரியலங்க. அதே மாதிரி நீ எங்க இருந்துக்குன்னு ஃபுல் வியூவும் பாக்கலாங்க. இங்க பாருங்க சும்மா அட்டகாசமா இருக்கு பாருங்க, சும்மா வேற லெவல்ல இருக்கு பாருங்க. இங்க இருந்து ஃபுல் தீவுன்னு சொல்லலாம், உலக அதிசயம் சொல்றாங்களோ அது இங்க இருந்து நீங்க எல்லாத்தையும் பாக்கலாம் டோட்டலா. சும்மா வேற லெவல்ல இருக்கு கைஸ். அதை முடிச்சுட்டு அப்படியே உள்ள வந்து பாத்தீங்கன்னா சும்மா கிட்ஸுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி சும்மா ட்ரெயின் கேம் எல்லாம் வச்சிருந்தாங்க, சும்மா வேற லெவல்ல இருந்தது கைஸ். நான் அப்படியே உள்ள போய் பார்த்தா உள்ள பார்த்தா ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குங்க. ஒரு பக்கம் ராட்னர் இருக்கு, ஒரு பக்கம் அசுரத்தாளாடு இருக்கு, ஒரு பக்கம் வந்து பைக் கிரேம் இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு விஷயம் கேம் எல்லாம் உள்ள இருந்தது, குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி பெரியவங்களுக்கு ஏத்த மாதிரியும். நான் ராட்னத்தை மட்டும் கிட்ட போய் பார்த்தேன், என்னங்க இவ்வளவு பெருசா இருக்கு ராட்னம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தேன். உண்மையிலே பிரம்மாண்டமா இருந்ததுங்க. அதுவும் லைட்டிங் எல்லாம் பண்ணி சும்மா அட்டகாசமா இருந்தது. இவங்களோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 100 ரூபீஸ் ஆங்க. கைஸ் நம்ம ஒரு வழியா சுத்தி பாத்துட்டு நம்ம தீவு திடல்ல. உண்மையிலேயே வந்து அவ்வளவு அற்புதமா ரெடி பண்ணிருக்காங்க, வேற லெவல்ல ரெடி பண்ணிருக்காங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க, வார்த்தை இல்லைங்க. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு ஒர்க் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க மக்கள் நம்ம பாக்கணும்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே வந்து டிக்கெட் பிரைஸும் வந்து 100 ரூபீஸ் தான்.
குழந்தைகளுக்கு வந்து 5 வயசு இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரீ, 5 வயசு மேல இருக்க குழந்தைங்க மட்டும் நம்ம காசு கட்டி போற மாதிரி தான் இருக்கும். இங்க வந்து கார் பார்க்கிங் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வந்து 100 ரூபாய், பைக் பார்க்கிங் 50 ரூபாய். அதை தவிர்த்து இங்க பாத்தீங்கன்னா ஷாப்பிங் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 50 ருபீஸ் 30 ருபீஸ்ல தான் இருக்கு. ஒரு எல்லாமே ரொம்ப கம்மி பிரைஸ் தாங்க. இங்க ராட்டன் இருக்கு, அதே மாதிரி நிறைய ஃபுட் ஸ்டால் இருக்கு, நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. மறக்காம நீங்களும் இங்க வாங்க, உங்க குழந்தைங்களும் வாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அவ்வளவு என்ஜாய் பண்ற விஷயம் அவ்வளவு இருக்குது. என்டர்டைன்மெண்ட்டும் அவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. இங்க பேய் வீடு இருக்கு, ஸ்னோ வெல் இருக்கு, அப்புறம் கார் ரேஸ் இருக்கு, பைக் விளையாடுறது, இந்த மாதிரி கேம் ஷோ எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா மறக்காம நீங்களும் இந்த குழந்தையோட வாங்க. செப்டம்பர் மாசம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க 5ஆம் தேதி. இது வந்து முடியறது பாத்தீங்கன்னா அக்டோபர் 20ஆம் தேதியோட இந்த க்ளோஸ் ஆகுதுங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சீக்கிரம் வந்து இங்க ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணுங்க, ஃபன் பண்ணுங்க. கைஸ் இவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஈவினிங் மட்டும் தான் ஓப்பன் பண்றாங்க. அதுவும் 3 o'clock வந்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு ஓப்பன்ல தான் இருக்கும். மற்றபடி மார்னிங் எல்லாம் ஓப்பன் கிடையாது, ஒன்லி ஈவினிங் மட்டும் தான். 3 o'clock வாங்க, அதுவே 10 o'clock வந்து இங்க க்ளோசிங் முடிஞ்சிடும். இங்க வாங்க, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியா இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கிளம்புற உங்கள் வெட்டி வேலு, பாய் பாய். வர்ற மாதிரி